ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா ஓப்பனிங்கில் த்ரிஷா மாமி ஃபோட்டோ ஆயிருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம த்ரிஷா செல்லத்துக்கு இன்றைக்கி 38th பிறந்தநாள். ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாவில் நம்ம செல்லக்குட்டியோட ஃபோட்டோவை போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி செம்மையாக விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் போய் த்ரிஷாவுக்கு விஷ் பண்ணிடுங்க. தொப்புள் ராணினா தொப்புள் ராணி தான், எந்த ட்ரெஸ் போட்டாலும் தொப்புளை காட்ட மறக்கிறதே இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் கூட இது தொப்புள் குழியா இல்லை பெரிய பணியார குழியா அப்படின்னு டவுட் வரும். ஏன்னா த்ரிஷா தொப்புள் ராணி. என்ன த்ரிஷாவை பார்த்து ஓவராக சைட் அடிக்கிறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் பிரீத் சிங் சொல்கிறதும் இல்லாமல் அனுபவமாகவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் செல்லத்தை இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே நம்ம பையில எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா காய் தெரிகிற மாதிரி நல்லா ஸ்ட்ரக்சராக அந்த மாதிரி டீஷர்ட்டை போட்டுட்டு வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எங்கேயும் வரலங்க, ஏ ஆர் ரஹ்மான் டைரக்ஷனில் 99 சாங்ஸ் படத்தோட ப்ரீமியர் ஷோவுக்கு தான் கீர்த்தி இந்த மாதிரி ஒய்யாரமாக வந்து நம்ம பயில்களெல்லாம் ஒசுப்பேற்றி விட்டு போயிருக்கு. இந்த வீடியோவில் கீர்த்தியோட நல்ல காயை பார்த்தீங்க. இப்போ அந்த ரெண்டு காயை வச்சு என்ன இடிய போடுதுன்னு பாருங்கள். அப்படியே ரெண்டு பழமும் அப்படியே நசுங்கி ஜூஸ் ஆனாலும் ஆயிரும் போல் அந்த ஃபோர்ஸில் இடிக்குது. நீங்கள் பார்க்குறது நிஜம்தாங்க, நம்ம கீர்த்தி சுரேஷோட பழம் ரெண்டும் தான் மேலே இங்கேயும் ஜம்ப் ஆகுது, என்ன ஷேக் ஆகுது பாருங்கள். கீர்த்திக்கு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது நிவேதா தாமஸ் பாலோட ஜம்பிங்க. ரெண்டு பேரும் அங்கிட்டு ஓரமாக போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது வரலட்சுமி. சாய் பல்லவி தன்னோட படங்களில் எப்போவும் ஹோம்லியாகவே வந்து நடிச்சுட்டு சூப்பராக ரசிகர்களை கவர்ந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த சீனில் பார்க்கும்போது தன்னோட தொப்பில் சும்மா சூப்பராக ரசிகர்கள் காட்டி சூடேற்றி விட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்ட இந்த சீனில் சாய் பல்லவி அந்த கட்டையில் உட்காந்து மலையை ரசிக்கிறாங்க. அப்படி உட்காரும்போது தன்னோட டிக்கி அப்படியே சூப்பராக அப்பட்டமாக ரசிகர்கள் காமிச்சு சூடேற்றி விட்டுருக்காங்க. ஆரம்ப படத்தில் நம்ம நயன்தாரா செல்லக்குட்டி தன்னோட அழகான தொடையை ரசிகர்கள் காட்டி தூக்கத்தை கெடுத்து விட்டு போயிருப்பாங்க. அதுவும் என்ன நடக்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்து இந்த சீனில் வெறும் சட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு தொடையை ஃபுல்லாக காமிச்சு பல பேரோட தூக்கத்தை கெடுத்து விட்டாங்கன்னு சொல்லலாம். நண்பர்களே, இவன் வேற மாதிரி விஐபி இந்த படங்கள்லாம் ரொம்பவே ஹோம்லியாக நடிச்சிட்டு போனேன். நம்ம சுரபிச்செல்லாம் தெலுங்கு பக்கம் போனதுக்கு பிறகு ரொம்பவே மசாலாவை தூண மாதிரி அப்படியே கிளாமரை வெறித்தனமாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்கள், என்னடா இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு ஷாக்காகி பார்ப்பீங்க. இருந்தாலும் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு தொப்புல காமிச்சு நம்ம பயிர்களை சூடேற்றி விட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் வர்ற சீனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. என்னடா நம்ம சுடிச்செல்லாம் இப்படி வெறி கொண்டு எரியும் போது கூட பால் சின்ன ஷேக்கு கூட ஆக மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்காக தான் தேடி பிடிச்சி எடுத்திருக்கோம் ஸ்ருதியோட இந்த பயங்கரமான மில்க் ஷேக்கை. என்ன மாதிரி ஷேக் ஆகுது பாருங்கள். பசங்க கிரிக்கெட் ஆடும்போது அடிச்சு விட்ட பாலை எடுத்து கொடுக்க வர ஆத்மிகா குனிஞ்சு எடுக்கும்போது அந்த டென்னிஸ் பால் ரொம்ப சின்னதாக தெரியுது. ஏன்னா நம்ம ஆத்மிகாவோட பால் ரெண்டும் ரொம்ப மெகா சைஸாக இருக்குங்க. நடிக்க வந்த புதுசில் நம்ம ஸ்ரேயாச்சரனோட காய் ரெண்டும் குட்டியாக இருந்தாலும் சும்மா கொய்யா காய் மாதிரி கின்னுன்னு ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. நீங்களே பாருங்கள், காயை ப்ரெஸ் பண்ணதுக்கு நம்ம ஸ்ரேயா கொடுக்குற ரியாக்ஷன் எப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. முன்னழகை பார்த்து நம்ம வாயிலையை எப்படியெல்லாம் ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி பின்னழகுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த பின்னழகை பார்த்து இந்த ரெண்டு நடிகையும் யாருன்னு டக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு வெறித்தனமாக பின்னாடி பார்க்குறீங்கன்னு தெரியும். அடுத்து நீங்கள் முன்னாடியே பார்க்கலாம், ரெண்டும் அப்படியே பப்பாளி மாதிரி சும்மா சூப்பராக தெரியுது. நம்ம ரித்திகா சிங்ஸ் எல்லாம் குனிஞ்சு அப்படியே கலர் பொடியை அள்ளி தூவுறது அம்புட்டு அழகாக இருக்குது. கலர் பொடி மட்டும் இல்லைங்க, அவங்களோட முயல் குட்டியும் சும்மா சூப்பராக தெரியுது நம்ம பயல்களுக்கு. அடுத்து நீங்கள் பார்க்குறது, நேற்று கூட ஒரு வீடியோவில் ஸ்ரேயா தன்னோட சேலையை இறக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நடிகையை பாருங்கள், தன்னோட காய் தெரியணும்னு உள்ளுக்குள்ள போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸையே நல்லா இறக்கி விட்டு பார்த்துக்கோங்க பழத்தை அப்படின்னு காமிக்கிறாங்க. பாலிவுட் ஹீரோயினுக்கு நம்ம அக்ஷயே ஒன் சைடு அட்டாக் கொடுக்குறாப்புல ஒரு சைடு தான் இடி வாங்குது. ஆனால் நம்ம கோலிவுட்லேயோ விஜய் ஆண்டனி ஹீரோயினுக்கு ரெண்டு பக்கமும் சும்மா செம்ம இடி கொடுக்குறாப்புல. ஆவுன்னா நம்ம 90s கிட்ஸ் எல்லாருமே விண்டேஜ் நயன்தாரா தான் பிடிக்கும், விண்டேஜ் நயன்தாரா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா விண்டேஜ் நயன்தாரா பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போலாம் இந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம் நம்ம நயன்தாரா கொடுக்குறதே இல்லைங்க. அப்போலாம் சும்மா வெறித்தனமாக ஹார்ட்டாக செக்ஸியாகவே முரட்டுத்தனமாக காமிச்சு நம்ம பயல்களை மூடியேற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. யாருன்னு தெரியுதா, நம்ம சிம்பு கூட காதல் எழுதிலே படத்தில் ஃபஸ்ட் படத்தில் இன்ட்ரோ கொடுத்தாங்களே அதே சார்மி தான். ஸ்கூல் படிக்கும் போது கொடுத்த ஸ்கர்ட்டு போல் இன்னும் போட்டுக்கிட்டு தொப்பிலை காமிச்சு எப்படி சூடேற்றிட்டு இருக்கு பாருங்கள். நடிகை ஐஸ்வர்யா ராயோட காய் தொப்புலாம் பார்த்து ரசிப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறது அக்குள் குழி. இந்த அக்குள் குழியில் அம்பிட்டு பெரிய ஆப்பமே சுடலாம் போல். நம்ம செல்லக்குட்டி சேலை கட்டினாலே சம்மாளுங்க, அதுலேயும் இப்படி அப்படியே வயிற்றையும் தொப்புளையும் காமிச்சா சும்மாவை விடுவோம். நம்ம டஸ்கி பியூட்டி அமலா பால பார்த்தோன்னே பல பேருக்கு முடியறீங்க. அதுவும் இந்த மாதிரியெல்லாம் இடுப்பு அடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வெட்டு வெட்டுன்னு வெட்டுற பார்த்தா நம்ம பயலுக சும்மாவாக இருப்பாங்க. தன்னோட ஆரம்ப காலகட்டங்களில் நயன்தாரா தன்னோட எடுப்பான முன்னலகு காமிச்சு நம்ம ரசிகர்களை கவர்ந்தாங்க. ஆனால் இப்போலாம் நயன்தாரா என்னன்னு தெரில, முன்னலகு பெருசாக இல்லாதனால என்னமோ பெரும்பாலும் பின்னலகை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி தன்னோட பலபலன்னு இருக்க முதுக ரசிகர்களை காமிச்சு ரசிகர்களை உசுப்பத்தி வராங்க. இருமுகன் படத்தில் கூட இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம பயிலுக பல பேர் வாவு கழுத்துலேருந்து முதுகு வரைக்கும் சும்மா சூப்பராக வெட்ட வெளிச்சம் போட்டு நம்ம தலைவி காட்டிட்டாயா. ரீசெண்டாக அமலாப்பால் போட்ட சிக்கன் சமைக்கிற வீடியோவில் அமலாப்பால்
சிக்கனோட செம்ம ஹாட்டாக அமலாப்பல் தான் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி அக்கிலையும் காயையும் சூப்பராக காமிச்சு ரசிகர்ல உசுப்பேற்றி விட்டு கடைசியில் சிக்கன் ரெடின்னு காமிக்கும் போது சிக்கனோட நம்மால் தான் செம்ம ஹாட்டு. ஹலோ ஹலோ, வெறிக்க வெறிக்க வீடியோவை பார்த்தது போதும், வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரெண்டிங் ஃபோக்கஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.